பிரார்த்தனைக்கு வழிபாட்டுக்கு குறிப்பிட்ட ஒரு இடம் தேவையா? இதுதான் இன்றோட கேள்வி. என் அன்பு உலக குடும்பமே இதற்கான பதில பார்க்கலாம் வாங்க. பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு சடங்கு இல்லை. பிரார்த்தனை செய்யக்கூடிய இடங்கள் ஒரு காரணத்துக்காக கட்டப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. எதுக்குன்னு சொன்னா, அங்கு வருகின்ற மக்கள் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்யும் பொழுது அவங்களுடைய ஆள் மனசிலிருந்து பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த நேர்மறையான சக்திகள் வெளியாகும். அது மட்டுமல்ல, கூட்டமா சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது, அது கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது, அந்த பிரார்த்தனையோட சக்தி அதிக அளவு பெருகி இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை இடங்களுக்கு நீங்க போக முடியல அப்படின்னு சொல்லி உங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த குற்ற உணர்வு வேணாம். வீட்டிலிருந்து நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனையும் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். ஏன்னு சொன்னா, அதிக நேரம் நீங்க வீட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கறது பொழுது அங்க இருக்கின்ற வைப்ரேஷனை உங்களுடைய பிரார்த்தனை மூலமா நீங்க சுத்தி செய்ய முடியும். அதனால நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை செய்யுங்க. அது உங்களோட வேலை இடமா இருக்கலாம், உங்களுடைய காரா இருக்கலாம், உங்களோட பள்ளிக்கூடமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தோ நீங்க பிரார்த்தனை செய்யலாம். ஆனாலும் வீட்டில இருந்து நீங்க பிரார்த்தனை செய்யறீங்க அப்படின்னு சொன்னா, வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துலயே உங்களுடைய பிரார்த்தனை செய்யுங்க. அந்த ஒரு இடத்த உங்க வழிபாட்டு சந்நிதியா மாத்துங்க, பிரார்த்தனை சந்நிதியா மாத்துங்க. அந்த இடத்துல நீங்க வழிபடக்கூடிய பொருள்களை அதிகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல உங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக வையுங்க, உங்களுடைய பரிசுத்தமான நோக்கத்தை வையுங்க. உங்களுடைய பிரார்த்தனை தான் அந்த இடத்த ஒரு வழிபாட்டு இடமா மாற்றும். உங்களுக்கு நாங்கள் சில வினோதமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறோம், காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் காலையில் கண் முழிச்ச உடனே செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது படுக்கையிலிருந்து கீழே இறங்கிறதுக்கு முன்ன தரையில் உங்களுடைய கால் வைக்கிறதுக்கு முன்ன நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பிரார்த்தனை தான். நீங்க படுக்கல உட்கார்ந்துகிட்டே பிரார்த்தனை செஞ்சாக வேண்டும். ஏன்னு சொன்னா, நீங்க செய்யக்கூடிய இந்த கால பிரார்த்தனை உங்களுடைய ஓரா இருக்குல்ல, அதுக்கு சக்தி ஊட்டும். அந்த சக்தி கிடைச்சதுனால அன்றைய நாள் உங்களுடைய நாள் சிறந்த நாளாக இருக்கும், சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீங்க தரையில காலு வச்ச உடனே உங்களுடைய அந்த பாதுகாப்பு ரொம்ப குறைஞ்சு போயிடும். இதுக்கு என்ன காரணம் சொன்னா, பூமியோட வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப நெகட்டிவா இருக்கு. அதனால தான் நீங்க தரையில கால் வைக்கிறதுக்கு முன்னே பிரார்த்தனை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனை மூலமா கிடைச்ச அந்த அதீத சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் உங்களுடைய ஓராக்குள்ள அடங்கி இருக்கும். அதனால உங்களுடைய காலை நேரத்தை இந்த மாதிரி தான் நீங்க ஆரம்பிக்கணும். இது போலதான் ராத்திரி நீங்க தூங்க போறதுக்கு முன்ன பிரார்த்தனை செய்யணும். உங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க பிரார்த்தனை செய்யணும், உங்களுடைய அமைதிக்காக பிரார்த்தனை செய்யணும். அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை மூலமா உங்க ஓரா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து, அதாவது காலையில பிரார்த்தனை செய்யறீங்க, படுக்கையில உட்காந்துட்டு பிரார்த்தனை செய்யறீங்க, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்ன பிரார்த்தனை செய்யறீங்க, இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து அன்றைய நாள்ல எப்பப்பெல்லாம் முடியுமோ சின்ன சின்ன பிரார்த்தனையை நீங்கள் செய்யணும். உண்மையாகவே பிரார்த்தனை செய்யணும், அது சுருக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய பிரார்த்தனையை அவசரம் இல்லாமலையும் பதற்றம் இல்லாமலையும் செய்யுங்க. நீங்கள் பிரார்த்தனை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் கடவுள்கிட்ட கேட்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. ஒரு விஷயத்த மறுபடி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பிரார்த்தனைங்கிறது சுயநலம் இல்லாததா இருக்கணும். அதுலேயும் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனை எதுன்னு சொன்னால், மற்றவர்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்களே, அதுதான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனை. இங்கே உங்களுக்கு சுருக்கமான சிம்பிளான ஒரு பிரார்த்தனையை கொடுக்க போகிறோம். அந்த பிரார்த்தனை உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கும், உங்களுக்கு மன அமைதியும் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துகிறோம், ஆன்மீக லோகத்தில், அதாவது ஆத்மலோகத்தில் மதங்கள் இல்லை. அதனால இந்த பிரார்த்தனையை யார் வேணாலும் செய்யலாம். நீங்கள் இந்த பிரார்த்தனையை ஒரு நாளில் 3 தடவை செய்யணும், அது அடுத்தடுத்து 3 தடவை செய்யணும். என் அன்பு இறைவா, நாங்கள் கெட்ட செயல்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுங்கள். எங்களை கெட்ட சக்திகளிடமிருந்து
காப்பாற்றுங்கள். தயவு செய்து உங்களுடைய கைகளில் எங்களை ஏந்தி எங்களுக்கு வழிகாட்டுங்கள். நாங்கள் உங்களுக்கே சொந்தம். எங்கள் இறைவா, நாங்கள் என்றுமே உங்களுக்கே சொந்தமானவர்கள். எங்களை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் இறைவா, எங்களை எப்பொழுதும் நிரந்தரமாக உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் உங்களிடமிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நிரந்தரமான ஆசீர்வாதம் கிடைக்கும், வழிகாட்டல் கிடைக்கும், உங்களிடமிருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கும். இதையெல்லாம் செய்யக்கூடியவர் நீங்கள் மட்டுமே இறைவா. நன்றி இறைவா, எல்லாம் வல்ல இறைவா, நன்றி. உங்களுடைய பிரார்த்தனையில் நான் என்ற சொல்லுக்கு இடமே இருக்கக்கூடாது. உங்களுடைய பிரார்த்தனையை உங்களுடைய குடும்பத்துக்காகவும், உறவினர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும், இந்த பூமியில் உள்ள நல்லவர்களுக்காகவும் இருக்க வேண்டும். மேலே சொன்ன பிரார்த்தனையில் எங்களை உங்களுடைய கைகளில் ஏந்தி கொள்ளுங்கள், எங்களுக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகம் எதை குறிப்பிடுகிறது அப்படின்றால், நம்மளுடைய ஃப்ரீவில் இருக்கிற சுதந்திரம், அதை அப்படியே பயன்படுத்தி நம்மை கடவுளிடம் சரணாகதியாக கொடுத்து விட்டோம். கடவுளே, என்னை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்றுதான் பொருள்படுகிறது. நம்மளுடைய சுதந்திரத்தை, அதாவது ஃப்ரீவில் இருக்கிற அதை பயன்படுத்தி கடவுள்கிட்ட அப்படியே நம்மளை ஒப்படைத்து விட்டோம். அதாவது பூரண நம்பிக்கையோட, கடவுளுக்கு தெரியாது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பூரண நம்பிக்கையோட நம்மை கடவுளிடம் ஒப்படைத்து விட்டோம். உங்களில் சில பேர் கேட்கலாம், இங்க இந்த பிரார்த்தனை ரொம்ப பாசிட்டிவான பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இந்த பிரார்த்தனையில தீய, அதாவது கெட்ட சக்திகள் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு கேட்கலாம். பூமியில் வாழும்போது இந்த கெட்ட சக்திகள் இருக்க, இந்த கெட்ட சக்திகள் தான் நம்ம ஆன்மீக பாதையில் போகாமல் இருக்கிறதுக்கு எந்த நேரமும் தடை செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கெட்ட சக்திகளை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம், ஈவல் அப்படின்னு சொல்லுவோம். EVIL அப்படின்ற வார்த்தை தான். இதை அப்படியே திருப்பி நீங்கள் போட்டிங்கன்னா LIVE லீவ்னு வரும். அதாவது வாழுதல் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு, இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறதான் இந்த தீய சக்திகள். நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி, நம்ம போகக்கூடிய பாதையில் வளர்ச்சி வரணும் அப்படிங்கிறத தடுக்கிறது தான், நம்மளை கவர்ந்து இழுத்து கடவுளுடைய பாதையிலிருந்து நம்மளை திசை மாறி கூட்டிட்டு போகிறது தான் இந்த தீய சக்திகள். இந்த தீய சக்திகிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். இறுதியாக அந்த பிரார்த்தனையில் ஒரு விஷயத்தை கேட்டிருந்தோம், என்னன்னு சொன்னால், கடவுளே எங்களை உங்கள் கூடையே வச்சுக்கோ, எங்களை எப்போதும் உங்கள் கூட நிரந்தரமாக வச்சுக்கோ அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம முழு மனசோட கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டோம், என்னன்னா, கடவுளே இந்த பிறவியிலையும் வரக்கூடிய எல்லா பிறவியிலையும் எங்களை வழிகாட்டி நீ தான் பாதுகாக்கணும் இறைவா இறைவா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம். இந்த பிரார்த்தனையோட கடைசியில் நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு எங்களுக்கு பலத்தையும் ஞானத்தையும் கொடு இறைவா அப்படின்னு வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அன்பானவர்களுக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். இறுதியாக உங்களுடைய பிரார்த்தனையை மற்ற நல்ல நல்ல ஆத்மாக்களும் இருக்காங்களே, அவங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்டாக இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் ரொம்ப எளிமையானவர்கள், அவங்களுக்கு ஏதோ உதவி தேவைப்படுது அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்களே, அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். இருந்தாலும் உங்களுடைய பிரார்த்தனை கடவுளுடைய சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்தந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு எது சிறந்ததோ அது செய் இறைவா, அதை கொடு இறைவா அப்படின்னு வேண்டிக்கணும். பூமியில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன நடக்குது, அவங்களுடைய கர்மா என்னது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை என்னது, பயிற்சி என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால கடவுள்கிட்ட அவங்களுக்கு என்ன சிறந்ததோ, எது நல்லதோ, அது கொடு இறைவா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இந்த மாதிரி நீங்கள் கேட்கறதுனால அந்த பர்சன் இருக்காங்களே, அந்த நபர், அவங்களுக்கு உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை இது மூலமா செலுத்துறீங்க. அதனால அவங்களுடைய பாதையில் கொடுக்கப்பட்ட அந்த சோதனை, அந்த பயிற்சிகள், கர்மா, இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப அழகாக தாண்டி வந்துடுவாங்க. இப்படி நீங்கள் செய்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனை, பயிற்சி,
அப்புறம் அவங்களுடைய கர்மா, இதெல்லாம் நீங்கள் குறிக்கிடவே மாட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தயவு செய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எது எப்படி இருந்தாலும் மற்றவர்களுடைய பயணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை புரிஞ்சுக்கிற பக்கம் உங்களுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் யாருக்கு பிரார்த்தனை செய்கிறீங்களோ அது வந்து நீங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அன்புக்குரியவர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது இறைவா அவங்களுக்கு எது சிறந்ததோ அதை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யணும். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அது உங்களை கீழே கொண்டு போயிடும். அதுவே நம்பிக்கை இருந்துச்சுன்னா தொடர்ந்து உங்களை கூட்டிக்கிட்டு போவோம். உங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கடவுள் எப்போதும் உங்களுக்கு நல்லதையே செய்வார் அப்படின்னு உங்களுக்கு புரியணும். அதனால தான் இந்த பிரார்த்தனையில் முதல்ல நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்கிறீங்க. என்ன காரணம்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் கடவுள் உங்களுடைய பிரார்த்தனை கேட்டு விட்டார், அவர் என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சனால அவருக்கு நன்றி சொல்கிறீங்க. தொடர்ந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்க. கஷ்டமான காலத்தில் மட்டும் பிரார்த்தனை செய்யாமல் தொடர்ந்து எந்த நேரமும் பிரார்த்தனை செய்யுங்க. நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கூட கடவுளை நினச்சி பாருங்க, அவர்கிட்ட நன்றி சொல்லுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பிரார்த்தனை செய்யுங்க. இருந்தாலும் கடவுளுடைய பிளான் இருக்குல்ல, அவருடைய சட்டம், அதுக்கு வழிவிடுங்க. வழியை விட்டு வெளியேறுங்க, சொர்க்கம் உங்களுக்கு உதவட்டும். என் அன்பு உலக குடும்பமே, அதுதான் திரு விஸ்பி ரொம்ப அழகாக ஒரு பிரார்த்தனை நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த பிரார்த்தனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதில் இருக்காது. எங்களுக்கு நாங்கள் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான விஷயந்தான் அதில் இருக்கும். அதாவது சுயநலம் இல்லாதது தான் அந்த பிரார்த்தனையில் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் இங்கே நிறைய முறை அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது கடவுளோட சட்டம் என்னன்னு உங்களுக்கு புரியாது. அதே போல் அவங்க அவங்களுடைய கர்ம வேணும் என்னது, அவங்களுடைய பயணம் என்னது, அவங்களுக்கு என்ன சோதனை இருக்குது, அவங்க எந்த நிலையில் உள்ளவங்க அப்படிங்கிறத எதுவுமே தெரியாதனால நீங்கள் ஏதோ தப்பாக அந்த அவங்களுடைய விஷயத்தில் குறுக்கீடு செஞ்சிடாதீங்க. தப்பான விஷயத்தை அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யாதீங்க. அவங்களுக்கு எது சிறந்ததோ இறைவா அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த உலகத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து அதர்மமாக தெரியும். ஏன் இவங்களுக்கு இவ்வளோ நல்லவங்களாச்சே, இவங்களுக்கு போய் இப்படிலாம் நடக்குத, இவங்களெல்லாம் கடவுள் காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக நினைப்போம். ஆனால் அவங்க எந்த கர்மவனையை எப்போ செஞ்சதை அவங்க கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அவங்க உயர்ந்த நிலைக்கு போகிறாங்க, அதை நம்ம தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு கடவுளே உன்னுடைய விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு நம்ம வேண்டும் பொழுது அந்த பிரார்த்தனை மூலமாக அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி போய் சேருமா. அந்த எனர்ஜி போய் சேர்றதுனால அந்த கர்மவனிலேருந்து அந்த சோதனையிலேருந்து அவங்க பாஸ் பண்ணி வந்துடுவாங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுது. ரொம்ப அற்புதமான விஷயம். இதை எல்லோரும் கருத்தில் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்வோம். இதோட பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு தலைப்பு முடியுது. இதுக்கப்புறமா பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மறையான எண்ணம், அதை பற்றி அவங்க சொல்ல போகிறாங்க. இந்த பதிவில் அடுத்து வரக்கூடிய பதிவில் சந்திக்கும் வரை என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.